ஏண்டா டேய் பீட்டர் பால்னு ஒருத்தன் பச்சை குத்திருக்கியா வனிதான்னு ஏண்டா ஏண்டா உன் சொகத்துக்காக உன் பிள்ளைங்களோட மான மரியாதைலாம் இழக்கிற அந்த பொம்பளை பிள்ளைய பாவம்டா உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை நீ நினைச்சு பத்தியாடா உன் பொண்டாட்டியை நீ நினைச்சு பத்தியாடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா கத்தியில முத்தம் கொடுக்குற வாயில முத்தம் கொடுக்குற உங்க கூத்துக்கு மீடியா தான் கிடைச்சோமா எங்க சோசியல் மீடியா தான் கிடைச்சிச்சா ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன் சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா டைவர்ஸ் வாங்காம சட்டத்தை மீறி மோதிரம் போட்டு அது என்கேஜ்மெண்ட்டும்பீங்க சும்மா ஷூட்டிங்கும்பீங்க இதெல்லாம் நாங்க நம்பிட்டு இருக்கோம் எங்க மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா உத்து போயிடுச்சு அவ ஒரு உதுத்து போனவ நீ ஒரு உதுத்து போனவன் போல உனக்கு வெக்கமான சூடு சொன்ன மீ தகுதி இல்ல வாட் ஷி இஸ் டெல்லிங் அவ லவ் சொன்னா White blood? Same blood. சென்னை மாநகராட்சியின் ஐந்தாவது மண்டலத்தில் பணியாற்றும் உதவி பொறியாளர் கல்லூரி மாணவியிடம் காதல் ரசம் சொட்ட சொட்ட பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நான் சொல்லட்டம்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என்ன பண்ணும் ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல வந்து இருக்க வேண்டியதான் இன்னைக்கு நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னால வந்து இருக்க வேண்டியதான் இன்னைக்கு என்ன பத்தி எடுத்து சொல்லு சார் ஒரு கேன தமிழகத்தில் வரும் 13ஆம் தேதி முதல் அரசு பள்ளிகளில் ஆன்லைன் கல்வி முறை தொடங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனியார் பள்ளிகள் போன்று அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஆன்லைனில் பாடம் கற்பிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் இவங்களுக்கு எப்படின்னா இதுல மார்க் எக்ஸாம் எழுதுனா மார்க் 10th இல்ல ஆல் பாஸ் இல்ல பிளஸ் 2 பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் எழுதுனா தான மார்க் போட முடியுங்க உனக்கு அமைது எனக்கு அமையல அமைய வைக்கணுமாமே அமையாது முடியும் வேண்டும் என்றால் யார் வேண்டுமானாலும் எழுதலாம் அதற்கான ஆயத்த பணிகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது நீங்க வந்தா மட்டும் போதும் நீங்க வந்தா மட்டும் போதும்